போய் மாமனார் மாமியார் குடும்ப பொறுப்புகளை தாங்க முடியுமான முடியாது. நமக்கே ஒரு இடம் டக்குன்னு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அப்படி இருக்கும், ஐயோ என்னடா இருந்தது மாட்டிக்கிட்டோமோ. அப்போ திருமணம் இன்பமாக அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஆகும்னா, அந்த பொண்ணுக்கு அப்போயே ஒரு கசப்பு ஏற்படும். சில டைமில் என்ன ஆகுது, குழந்தைங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப வயசான மாமா இருப்பாங்க, தாய் மாமா அத்தை பிள்ளை வயசு வித்தியாசம் பார்த்தா 20 வயசு 21 வயசு 10 வயசு அதுமாதிரி நிறைய வயசு வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பிள்ளை ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நான் ஏன் தான் மாமா கட்டிக்கிட்டோன்னு தெரியலன்ட்டு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. வாலிப இவங்களுடைய அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது, இந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஸோ குழந்தை திருமணம் பண்ணவே கூடாது. குழந்தை திருமணம் 18 வயசுக்குள்ள 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாள் தான் திருமணம் பண்ணணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசு என் குழந்தைக்கு ஆரம்பிச்சிருச்சிங்க, ஆரம்பிக்கிறது இல்லை முடியணும். உண்மையுமே சொல்கிறேன் தெரியல, தெரியல தெரியாமல் பண்ணிடுறாங்க. 18 வயசு முடியணும். அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு திருமண உதவித்தொகை தராங்க. வாங்கியிருக்கீங்களா அந்த 1 பவுன் காயின்னு 50,000 உதவித்தொகை? இங்கே யாரா வாங்கியிருக்கீங்களா? பேத்திக்கு வாங்கியிருக்கீங்களா? ஓகே, ஒரு 10வது மினிமம் ஒரு 10வது மட்டும் படிக்க வச்சா கூட போதும், 25,000 1 பவுன் காயின் வருது. டிகிரி ஓகே, 50,000 1 பவுன். அது ஏன்னா குழந்தைங்களை படிப்புக்காக ஊக்குவிக்கும் பொருள் தான் அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வருது. 10வது படிச்சிருந்தா முன்னாடி இருந்து 10வது படித்து பாஸ் ஃபெயில் ரெண்டுமே இருந்தாலும் தந்தாங்க. இப்போ தான் 10வது பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் 25,000 1 பவுன் காயினும், டிகிரி படிச்சிருந்தா 50,000 1 பவுன் காயினும் தராங்க. அடுத்த திட்டம் என்னென்னா, ரெண்டு பெண் குழந்தை திட்டம். ரெண்டு பெண் குழந்தை தான் எனக்கு இருக்குது, எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா நீங்கள் 2வது குழந்தை 3 வயசுக்குள்ளவே வந்து சமூக நலத்துறைக்கு அணுகுனா அந்த குழந்தைங்க பேரில் 2 குழந்தை இருந்தால் 25,000 டெபாசிட் பண்ணுறாங்க. 18 வயசு ஆனால் அவங்களுக்கு மெச்சூரிட்டியாக அந்த அமௌண்ட் வரும். ஒரு குழந்தைனா 50,000. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபேமிலி பிளான் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ண சர்டிஃபிகேட்டும் உங்கள் கிராமத்துலேருந்து, இதுதான் உங்களுடைய ஆண் வாரிசு இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அது கிடைக்கும். புரியுதுங்களா? 3 திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லியிருக்கேன், குழந்தை திருமணம் சொல்லியிருக்கேன், அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 பெண் குழந்தைகள் திட்டம். கடைசியாக குழந்தைலாம் பிறந்துச்சிங்க, எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க பிரச்சனை, என்னை அடிச்சிகிட்டே இருக்காரு, இல்லாட்டி ஏதோ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு. சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கல, என்ன பண்ணுறது? எங்கே போகலாம்? ஸ்டேஷன் போகலாமா, வக்கீல்கிட்ட போகலாமா, எங்கே போகலாம்? எங்கே வேணா போய் தானே ஆகணும், எங்கே போகலாம்? உங்கள்கிட்ட வரலாம். எங்ககிட்ட வரலாம், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்க வேணாம், வக்கீலை பார்க்க வேணாம், அவர் ட்ராக் மாறி மாறி எங்கேயோ கொண்டு போயிடுவார். கவுன்சிலிங் கொடுங்க, ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், ஏன் பிரச்சனை வருது உங்களை. சில பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அந்த மேடம் வந்து சொல்லிட்டாங்க அடுத்த நாளே மண்டே உடைக்கிறாங்க. இப்போ பொண்ணுங்களே அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்களா இல்லையா? அடி வாங்குறாங்க, அது தெரியல எப்படின்னு. உண்மையை அடி வாங்குறவங்களாம் இருக்காங்க. சில பிள்ளைங்க என்னங்க, நீங்க வந்து பொம்பளை உங்களாம் ஊருக்குள்ள விட்டுட்டு தப்புங்க, வந்து பொம்பளைங்களான சட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு ஒரு சட்டமும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குற சூழ்நிலை வந்துருச்சு. நிறைய பொண்ணுங்க அடிச்சிடுறாங்க. ஸோ ஆண்களுக்கான கவுன்சிலிங் சென்டர்ஸ் என்ன ஒரு 10 வருஷத்துல வந்துடும் நினைக்கிறேன். அப்போ பெண்கள் எல்லாம் பண்ணால் நீங்க என்ன பிரச்சனை வருது, எப்படி அந்த பிரச்சனை, இப்போ கணவரே கூட அடிச்சுட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனை குடிச்சுட்டு வந்து அது எப்படி கையாளுறது? உடனே கோச்சிட்டு தாலி காட்டி போட்டு ஓடி அங்கே இங்கே பிரச்சனை பண்ணி கேஸ் மாட்டி அவன் ஊர்லேருந்து 10 பேர் வந்து இவன் மண்டையை உடச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட லைஃபே. அப்புறம் அடிச்சு தையல் போட்டுட்டு தையல் சரியானதுக்கு அப்புறம் அதே வீட்டுக்காரர் கூட அந்த பொண்ணு வாழுது. ஆனால் இவங்க கூட போன அந்த 10 சொந்தக்காரனும் அவனு கூட 10 சொந்தக்காரன் எதிரி மாதிரி ஆகிறான். நடக்குதா இல்லையா? ஸ்டேஷன்லாம் பாருங்களேன், லா அது உந்து படி இந்த சகுதியெல்லாம் போகிறேன், லாரியில் வருவாங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் வாங்க, எனக்கு எத்தனை பேர் கூட்டிட்டு போறேன், எனக்கு எத்தனை பேர், அவன் பெரியவனா அவன். அப்போ குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, இன்னொரு விஷயம், அப்படி பப்ளிக்காக போனாலும் ஒரு பொண்ணு ஸ்டேஷன்லயோ இல்லையோ அவளுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியாது. அடிக்கிறாங்க போறாங்க வராங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை வேற என்ன பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை இருக்கு. ஒரு கணவர் அவருடைய சரியான கடமை கூட செய்யாமல் இருப்பாங்க, ஒரு பூ வாங்கி கொடுக்காம இருப்பாங்க, அந்த வெளியில கூட்டு போகாமல் இருக்காங்க. கணவனுடைய தாம்பத்திய வாழ்க்கை வாழாத எத்தனை பேர் இருப்பான், கல்யாணம் 2 வருஷம் அவன் ஃபர்ஸ்ட் நேர் கூட நடக்காது, ஏதோ பிரச்சனை. அப்ப அந்த குழந்தை அந்த சம்மந்தப்பட்ட பெண் எங்க சொல்லுவாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிறது தான் சமூக நலத்துறை, மகளிருக்கான ஒரு அலுவலகமா இருக்கு. நீங்க அது மாதிரி பிரச்சனைனா சொல்லலாம், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை உடனடியே தெரிவிக்கணும்னா இப்ப மேடம் அடுத்து சொல்லுவாங்க, உமன் ஹெல்ப்லைன் தனியா நம்பர் இருக்கு, விமன் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு 1-8-1 ஒரு உதவி எண் இருக்கு, பெண்களுக்கான ஒரு உதவி எண். என்னன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க, அடிச்சிட்டாங்க, மண்டை உடஞ்சிடுது, மண்டை உடஞ்சிடுது, இப்ப அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகுமா இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? நீங்க எங்க போவீங்க? அடிச்சு மண்டை உடைச்சிடுறாங்க. சில என்ன பண்ணாங்க பெண்கள்லாம், ரத்தம் வரத நேரம் எக்ஸ்பெக்ட காமிக்கணும், அப்பதான் பெரிய கேச விடும். இல்ல வந்திருக்காங்க அது மாதிரியும், எனக்கு வந்து அந்த வலி இருக்கும், அதை விட வேகம் என்ன தெரியுமா, என் கணவரை தண்டிக்கணும், எனக்கு ரத்தம் வந்தா இதோட போய் நான் ஸ்டேஷன் அந்த போலீஸை காமிச்சா கேஸ் பெருசா போடுவாங்கல்ல. அப்போ அவங்க மன வேதனையை வந்து வெளிப்படுத்துறாங்க. எல்லா சூழ்நிலையும் ஒரு அடி அடிச்சாலும் எல்லா பெண்ணுமே வர்றதில்லை,
எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பொறுத்து 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 பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மாதிரி தான் வெளில வராங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்கள் இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அங்கே போகணுன்னா கூட கையில் காசு இருக்கணும். அப்போ திடீர்னு சண்டை வர நைட்டியோட இருப்பீங்க, அப்படியே வச்சு வெளில என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி இருக்கு. என்னால் இங்கேருந்து இந்த கள்ளக்குறிச்சி இங்கேருந்து இந்த கள்ளக்குறிச்சி டவுனுக்கு போய் போயிட்டு வந்து கூட எனக்கு காசு இருக்காது, ஏன்னா அந்த டைமில் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அது மாதிரி சூழ்நிலாம் கூட முன்னாடிலாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்குன்னு ஒரு உதவி எண் 1-8-1 இங்கே போட்டிருக்கோம். 1-8-1 ஒரு பெண்களுக்கான உதவி எண் இருக்குது. இந்த உதவி எண்ணை தொடர்பு கொண்டா ரொம்ப உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் நேராகவே வண்டி எடுத்துகிட்டு அங்கே ஃபீல்டுக்கே ரெண்டு பேரும் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி தருவாங்க. அந்த 1-8